இடி ரெய்டில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடியின் சொகுசு காரை அதிகாரிகள் பிடுங்கியுள்ளனர். சென்னை சைதாப்பேட்டை ஸ்ரீநகர் காலனியில் உள்ள அமைச்சர் பொன்முடியின் வீட்டில் உள்ள முதல் தளத்தில் அவரது அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். பொன்முடியின் காரிலும் சோதனை இடப்பட்டது. அங்கு கிடைத்த டைரி மற்றும் ஆவணங்களை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். பொன்முடியின் கணினியில் உள்ள மென்பொருட்களை ஆய்வு செய்தனர். மேலும் இந்தியன் வங்கியிலிருந்து தங்க நகை மதிப்பீட்டாளர்கள் இருவர் பொன்முடியின் வீட்டிற்கு வந்து நகைகளை மதிப்பீடு செய்யும் பணியில் ஈடுபட்டனர். அமைச்சர் பொன்முடி வீட்டில் அமலாக்கத்துறையினர் நடத்திய சோதனையில் ₹10 லட்சம் மதிப்பிலான வெளிநாட்டு கரன்சிகள் மற்றும் ₹70 லட்சம் மதிப்பிலான இந்திய ரூபாய் உள்பட மொத்தம் ₹80 லட்சம் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் அமைச்சர் பொன்முடிக்கு சொந்தமான இடங்களில் நடத்தப்பட்ட அமலாக்கத்துறை நடத்திய அதிரடி ரெய்டில் ₹41.9 கோடி வைப்புத்தொகை பறிமுதல் செய்யப்பட்டதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் இந்தோனேஷிய நிறுவனத்திற்கு ₹100 கோடி அனுப்பப்பட்டதாகவும் வைப்புத்தொகை தவிர ரெய்டில் பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை எண்ணும் பணி நடந்து வருவதாகவும் அமலாக்கத்துறை கூறியிருக்கிறது. இதற்கு முன்னர் சட்டவிரோத பண பரிமாற்றம் மற்றும் அந்நிய செலவாணி மோசடி தொடர்பாக அமலாக்கத்துறை மேற்கொண்ட ரெய்டு நடவடிக்கையில் அடுத்ததாக அமைச்சர் பொன்முடி சிக்கியுள்ளார். அவரது மகன் கௌதம சிகாமணிக்கு சொந்தமான வீடுகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று அதிரடி சோதனை நடத்தி முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியுள்ளனர். அதன் அடிப்படையில் சம்மன் வழங்கப்பட்டு பொன்முடியை தங்கள் அலுவலகத்திற்கு அழைத்து சென்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் கூட அமைச்சர் பொன்முடி அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்படவில்லை என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது.